மாபெரும் நடிகர் சத்யராஜ் அவர்கள் 1997 ஆகஸ்ட் மாதம் சினிமா எக்ஸ்பிரஸ் இதழுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அந்த பேட்டியிலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி அவர் பேசியிருக்கிறார். சத்யராஜ் அவர்கள் மாபெரும் நடிகர். அவருடைய கடலோர கவிதைகள், ரிக்ஷா மாமா போன்ற நடிகன், இது போன்ற படங்கள் பயங்கரமாக இருக்கும். வால்டர் வெற்றிவேல், எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. அந்தளவுக்கு மாறுபட்ட பல கதாபாத்திரங்கள் நடித்து ஹீரோவாக உயர்ந்தவர். அவர் சிவாலய சிவாஜி கணேசன் அவர்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நடிகர் திலகம் எங்கள் 40 வருடகால குடும்ப நண்பராக இருக்கிறார். எங்கள் சித்தப்பா துரைராஜின் திருமணம் 1958 கோயம்புத்தூரில் நடந்தபோது அதற்கு சிறப்பு விருந்தினராக சிவாஜி கணேசன் வந்திருந்தார். அப்போது காத்தவராயன் படம் ரிலீஸ் ஆகி தமிழகமெங்கும் வெற்றி பவனி வந்து கொண்டிருந்த நேரம். எனக்கு அப்போது 4 வயதுதான் இருக்கும். எனக்கு வந்திருந்தவர் சிவாஜி கணேசன்தான் என தெரியாது. காத்தவராயன் நேரில் வந்துள்ளார் என்றுதான் எண்ணியிருந்தேன். அந்தளவுக்கு நான் விவரம் தெரியாத சிறுவனாக 4 வயதில் இருந்ததால் அந்த மாதிரி எனக்கு தோணியது. அந்த படத்தின் பாடல்களை பாடி காட்டுமாறு சிவாஜி கணேசன் அவரிடம் சொன்னேன். முதன் முதலில் சிவாஜி அவர்களை அப்போதுதான் நான் சந்தித்தேன். விவரங்கள் தெரியாத வயது அப்போது. 1977 அந்த குறிப்பிட்ட காலம், அந்த இளைஞராக வளர்ந்த பிறகு சென்னைக்கு நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்தேன். சினிமா துறையில் எனக்கு தெரிந்த ஒரே நபர் சிவகுமார் தான். அவரிடம் ஜான்ஸ் கேட்டேன். அவரும் சிபாரிசு செய்தார். நடிகர் திலகம் பேசிய வீர வசனங்கள் அடங்கிய புத்தகங்களை சிவகுமார் அவர்கள் என்னிடம் கொடுத்து படித்து பார்த்து அதற்கேற்ப நடிப்பினை வளர்த்து கொள்ள உதவினார். சிவாஜி அவர்களின் வீர வசனங்களை மனப்பாடம் செய்து நடித்து காட்டுவேன். சிவகுமார் அவர்களும் என்னை பாராட்டுவார். சின்ன சின்ன ரோல்களில் 10 படங்களில் தலைகாட்டியுள்ளேன், நடித்துள்ளேன். சிவாஜி அவர்களின் படமான ஹிட்லர் உமாநாத் படத்தில் நான் அவருடன் முதன் முதலில் நடித்தேன். என் திறமையையும் 4 வயதில் நடந்த சம்பவங்களை நினைவு கூர்ந்து அவரிடம் சொன்னபோது என்னை மேலும் உற்சாகப்படுத்தி அவரது சந்திப்பு நீதியின் நிழல், சிரஞ்சீவி என்று தொடர்ந்து பல படங்களில் பல கேரக்டர்களில் என்னை நடிக்க வைத்தார். அவருடன் இணைந்து நான் நடித்த புதிய வானம், முத்துக்கள் 3, ஜல்லிக்கட்டு அனுபவங்களை மறக்கவே முடியாது என்று கூறியுள்ளார். அதேபோன்று எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட திரைப்பட விழா ஜல்லிக்கட்டு படத்தின் 100வது நாள் விழாவாகும். அந்த விழாவில் எம்ஜிஆர் சிவாஜி அவர்களுக்கு தன் கையால் கேடயம் வழங்கினார். சிவாஜி அவர்களின் படங்களான பாகப்பிரிவினை, தெய்வ மகன், தில்லானா மோகனாம்பாள், கௌரவம், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களுக்காகவே அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சில பல அரசியல் காரணங்களுக்காக அவை வழங்கப்படவில்லை. வெளிநாடுகள் பல அவரது நடிப்பை பாராட்டி கௌரவித்துள்ளன. எனது வால்டர் வெற்றிவேல், அமைதிப்படை போன்ற பல படங்களை அவருக்கு பிரத்யேகமாக போட்டு காட்டியிருக்கிறேன். அவருடன் ஆரம்ப காலத்தில் குடும்ப நண்பராக இருந்ததா, இப்போது குடும்ப உறுப்பினராகவே ஆகிவிட்டேன். அவரது சகோதரர் சிவி சண்முகத்தின் மகன் கிரிக்கு எங்கள் உறவுக்கார பெண்ணைத்தான் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறோம். தந்தை பெரியார் கொடுத்த சிவாஜி பட்டத்துக்கு இணையாக வேறு எதையும் கூற முடியாது. அவருக்கு தற்போது அளிக்கப்பட்டிருக்கும் தாதா சாஹேப் பால்கே விருது
காலதாமதமாக வழங்கப்பட்டுள்ளது. அதை மனமுகந்து ஏற்றுக்கொண்ட சிவாஜி அவர்களால் அந்த விருதுக்குத்தான் பெருமை என்று 1997 ஆகஸ்ட் மாதம் சினிமா எக்ஸ்பிரஸ் இதழுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நடிகர்களும் ஐயா சிவாஜி கணேசன் அவருடன் பழகியதை பேட்டியாக நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். எல்லோருமே அவரை பெருமையாகத்தான் பேசுகிறார்கள். எல்லோருமே எல்லோரிடமும் அவரும் எந்த ஈகோ பார்க்காமல் நான் பெரிய நடிகர் அப்படிங்கிற அந்த கர்வம் எதுவுமே இல்லாமல் யதார்த்தமாகவே பழகி இருக்கிற மா மனிதராகவே இருந்திருக்கிறார். இதில் ஒன்றை கவனிக்க வேண்டும். மாபெரும் நடிகர் திரு சத்யராஜா அவர்கள் சொன்னது போல் கட்டபொம்மன் படத்துக்கெல்லாம் விருது கொடுக்கவில்லை என்று நான் இந்த வரலாறை படிக்கும்போது தான் தெரிகிறது. தெய்வ மகன், தில்லானா மோகனம்மாள், கௌரவம், இது போன்ற படங்களுக்கு என்ன மாதிரி நடித்திருப்பார், அதற்கு எப்படி விருது கொடுக்காமல் விட்டார்கள் என்று உண்மையிலேயே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறது. நான் அந்த வரலாறு படிக்கும்போது தான் எனக்கே தெரிகிறது. அரசியல் வேறு, சினிமா கலை வேறு என்பதை அப்போதே பார்க்காமத்தால் இருந்திருக்கிறார்கள். ஐயா சிவாஜி அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ரொம்ப தீவிரமாக இருந்தார். அந்த காலத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதே மாதிரி காமராஜர் இறந்த பிறகு தனி கட்சியெலாம் தொடங்கினார், தமிழக முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி. ஆமாம், அந்த கட்சி தான். ஸோ அதுவும் தோல்வியாக முடிந்தது. அப்போது கூட கட்சிக்கு நிதியெலாம் வசூலிக்கக்கூடாது, என் சொந்த பணத்தை செலவழிங்கன்னு சொல்லி சொந்த பணத்தையே தொண்டர்களுக்கு கொடுத்து செலவு பண்ணதாக சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் அவர் இறங்கினதுனால கால்புணர்ச்சி வெறுப்பு கொண்டவர்கள், ஆளுங்கட்சியாக இருக்கிறவர்கள் அவருக்கு எதிராக இது போன்ற மாபெரும் காவியங்களுக்கு விருது கொடுக்காமல் இருந்திருக்கிறார்கள். ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ கூட அதை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது. அவர் சொல்கிறத பார்த்தா எப்படி அதுக்கெலாம் கொடுக்காமல் இந்த நாட்டிலெலாம் வாழ முடியும், இருக்க முடியும், என்ன நடிப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன், தெய்வம் மகன், தில்லானா மோகனாம்பாள், கௌரவம். இப்போ பொதுவாகவே பேசுவாங்க, பெரிய கௌரவம் சிவாஜி அப்படியே விடைச்சிக்கிட்டு போகிறாரு. அப்படி கிராமத்தில் கூட பொதுவாக கோவக்காரன் அந்த கௌரவம் பார்க்குறவங்கள சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய நட அந்த போலீஸ் யூனிஃபார்மில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பார்னு யாருமே பார்த்ததில்லை. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனாலே சிவாஜி அவருடைய அந்த கெட்டப்பு, அந்த நடிப்பு தோரணை தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி தில்லானா மோகனம்பாங்கிறது மிகப்பெரிய காதல் காவியம். அந்த படத்தை பார்த்தா இப்போவும் அந்த கதாநாயகி மீது காதல் வந்துடும், நம்ம சிவாஜி ஐயா மாதிரி உணர ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட ஒரு காவியம், அந்தளவுக்கு அந்த ஏலம், அந்த காதல் ததும்பலை சிவாஜி ஐயா வெளிப்படுத்திருப்பார். அதெல்லாம் சாதாரண படம் கிடையாது. அதே மாதிரி தெய்வ மகளில் அந்த ஒன் சைடு அவருக்கு வந்து ஒரு மாதிரியாக நெருப்பு பட்ட மாதிரி ஒன்று ஒரு கெட்ட போட்டிருப்பாங்க, அது பிறப்புலேயே அந்த மாதிரி இருக்கும். அது அப்போவே அதை அந்த முகத்தில் அந்த மாதிரி பண்ணி அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கெல்லாம் விருது கொடுக்காமல் விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது தான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அரசியல் காரணத்தில் மிகப்பெரும் கலைஞனை வெளிநாடுகள்லாம் கூப்பிட்டு சிவாஜி ஐயாவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க, ஆனால் இந்தியாவில் அதை பண்ணாமல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகவும் வருத்தமான செய்தியாக இருக்குது. ஆனால் ஒன்று, என்ன பெரிய விருது, இவரே பெரிய விருது, அதான் உண்மை. அந்த விருதுக்கு தான் அவமானம், அந்த விருதுக்கு தான் பேர் வாங்க கொடுத்து வைக்கல. சிவாஜி ஐயாட்ட போய் அந்த விருது கிடைக்க அந்த விருதுகளுக்கு கொடுத்து வைக்கலன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு மாபெரும் ஒரு கலைஞனாக தமிழ்நாட்டில் வந்து அவருடைய வரலாறுல இது ஏன் எனக்கு இந்த ஆசை வந்தது பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 சம்பவங்கள் மட்டும் நான் படித்து பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும். இவ்வளோ பெரிய மகான் நடிகருடைய விஷயங்களை பதிவு பண்ண சொல்லி தான் நான் அதை தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ எல்லாமே யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் வந்ததுனால அந்த பதிவு அடுத்த ஜெனரேஷனுக்கு போகும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் பதிவு பண்ணுறது. இப்போ நம்ம சொன்னது தெரிஞ்சு சார், சிவாஜி அவருக்கு அரசியல் ரீதியாக அவார்டு கூட கொடுக்காமல் அவரை பழி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் தெரியுதுல்ல. இது தெரிய வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு விருது கொடுக்கலன்னா நமக்கு கோவம் வருதுல்ல. இல்லைன்னா மோகனாம்பலுக்கு எப்படியா விருது கொடுக்காம விட்டீங்கன்னு கேள்வி எழுதுல. அப்போ அந்த எப்படி இருந்துக்குப்பாங்க அரசியல், அரசியல் மாதிரி ரொம்ப எல்லா காலத்துலேயுமே அரசியல் ரொம்ப அந்த நான் அரசியல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன்.
ஒவ்வொரு அரசியலும் படித்து பார்க்கும்போது அந்த வரலாறுகளை ரொம்ப சீப்பான அரசியல்லாம் முன்னாடி நடந்திருக்கு. அதுக்கு எடுத்துக்கட்டு ஐயாவுக்கு விருது கொடுக்காதே சொல்லலாம். எவ்வளோ பெரிய கலைஞர் அவர், அவர் எவ்வளோ பெரிய படங்கள் அது. இப்போ நான் முதலமைச்சராக இருந்தால் கூப்பிட்டு பெரிய அவர் கொடுக்காட்டாலும் அவர் பேரில் பெரிய பாராட்டு விழாவே பண்ணிடலாம். அதை யாரும் பண்ணலை. அது பாரதி ராஜா கூட ஒரு மேடையில் சொல்லியிருக்காரு, சிவாஜி ஐயாவுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவத்தை இந்திய அரசாங்கம் கொடுக்கலை அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமாக இருக்குது. இருந்தாலும் சிவாஜி என்ற அந்த மாமனிதனுடைய அந்த நடிப்பு என்றைக்கும் மனித உலகம் அழியும் வரை அது மாபெரும் ஒரு சாதனையாக இருந்து கொண்டு இருக்கும் என்பதுதான் உண்மையான வரலாறு. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி.